தலைவர் உடல்நிலை சரி என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் தலைவரை நான் பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே தலைவருடைய இதை ஆஸ்பத்திரி கொண்டு போகிறார்கள். எனக்கு மனவேதனை, பலவேதனை, பலவேதனை, பலவேதனை தெரிந்து கொள்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா உலகம்னு எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. ரொம்பவே பரபரப்பாக ஒரு விஷயத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? நேசமணி கான்ட்ராக்டர் ஆகியவர்கள் மீது தலையில் சுத்தியல் விழுந்ததில் ரொம்பவே பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அவரை பற்றி தான் இன்றைக்கி உலகமே பேசிகிட்டு இருக்கு. ஹேஷ்டாக் ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாகை கிரியேட் பண்ணி அதற்கு கீழே தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவர் சீக்கிரமாக குணமடையணும் அப்படின்னு தங்களோட வேண்டுதல்களையும் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அப்போலோ மருத்துவமனையில் என்ன சூழ்நிலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர் வந்து அங்கே போயிட்டு இருக்காரு. அவர் அங்கே போய் சேர்றதுக்குள்ள அந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அந்த சம்பவத்தில் நேர பார்த்த அந்த கான்ட்ராக்டர் கிட்ட வேலை பார்த்த ஒரு நபர் நம்ம கூட இணைஞ்சிருக்கார். அவர் அந்த சம்பவத்தை பற்றி என்ன சொல்றார் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வணக்கம் கோபால், நீங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு அங்கதான் இருந்தீங்களா? அங்க என்ன நடந்தது? அந்த இடத்துல நேசமணி அவர்களுக்கு எப்படி அடிபட்டது? இந்த சம்பவத்தை பத்தி விரிவா கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு 6 மணிக்கு ஐயா வந்தாரு. வந்து ஐயா வந்து வேலை சொன்னாரு, இன்னா நாள் இந்த நாள் செய்யணும் சொல்லி வேலை கொடுத்தாரு. அந்த 3 பேர் தான் எங்கள் ஐயா ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அந்த 3 பேர் தான் கூட இருந்தாங்க. ஐயாவோட அண்ணன் பையன் தான் பார்த்தோன்னா கேள்வி கேட்டார், ஐயா இதுமாரி என்ன வேலை செய்யணும்னு சொல்லி கேட்கும்போது ஐயா சொன்னார், இங்கே இருக்கிற தேவையில்லாத ஆணையெல்லாம் எடுத்து போகிறான்னு சொன்னார். இவனா கேள்வி கேட்டான், தேவையில்லாத ஆணி தேவையான ஆணி நான் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்னு கேட்டதால ஐயா வந்து கோவப்பட்டவன் மேலே இது பண்ணதால் ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுக்கு கோபமாக காரணமாக தான் அந்த 3 பேர் தான் எங்கள் ஐயா மேலே சுற்றியே வேணே போட்டிருக்கானு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் ஐயா வந்து கட்டில் தூக்கின்னு போயிட்டு ஒரு முறை சாகடிக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. நான் வந்து கண் கூட பார்த்தேன், அதையும் மாற்றி விட்ட ஒரு காண்டல் தான் ஐயா மேலே இந்த மாதிரி சுற்றியை போட்டு இந்த நிலைமைக்கு ஆனது அந்த 3 பேர் தான். அவங்கள எங்கே இருந்தாலும் இந்த தமிழக காவல்துறை இருந்தாலும் சரி, இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் யாராக இருந்தாலும் சரி, அவனை பிடிச்சி ஜெயிலில் போகணும். எங்கள் ஐயா மீண்டும் வருவார், நாங்கள் காத்துட்ருக்கோம் அவருக்காக. திரு கோபால் அவர்கள் சொல்கிறத பார்க்கும்போது இது ஏதோ ஒரு சூழ்ச்சியில் நடைபெற்ற சம்பவம் மாதிரி தான் தெரியுது. நம்மளுடைய செய்தியாளர் இப்போ அப்போலோ மருத்துவமனையை நெருங்கிட்டார். அவர் அங்கே என்ன நடக்குது அப்படின்ற தகவலை நம்ம கொடுக்க போகிறார். வணக்கம் தேசிய கீதன் அவர்களே, இப்போது அப்போலோ மருத்துவமனையில் என்ன நிலவரம் இருக்குது, நேசமணி அவர்களுக்கு எப்படி இருக்குது, அவர் சம்பந்தமான செய்தி வேணும் அப்படின்னு கேட்டு மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அங்கே தற்போதைய நிலவரம் என்ன, நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். நாம வந்து இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் வெளியில தான் இருக்கோம். நம்ம கிடைச்சிருக்க தகவல் என்ன, நேற்று இரவு 8 மணிக்கு ஆம்புலன்ஸ் மூலமா அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. நேற்று இரவே அவருக்கு சிகிச்சை ஆரம்பிச்சதாகவும் இப்போ காலையில கிடைச்சிருக்க நிலவரம் படி அவருக்கு 2 இட்லி சாப்பிட்டாருன்னா அதோட விலை எவ்வளவு தெரியலன்னு எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட தலையில பெருங்காயம் ஏற்பட்டிருக்கனால லண்டன்ல இருந்து டாக்டர் ரிச்சர்சன் அடுத்த பிளைட்லயே வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து மக்கள் கூடிக்கொண்டே இருக்கிறதுனால போலீஸ் வந்து குவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. மேலும் இங்க வந்து போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு தமிழக அரசு சைடுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருக்கு என்ன தேவைனாலும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் எல்லாம் இருந்தாலும் பதட்டமான நிலையில தான் இன்னும் சுத்தி சுத்தி வராங்க. நம்மளுடைய செய்தியாளர் மூலமா அப்போலோ மருத்துவமனையில் தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சிட்டோம். இதை தொடர்ந்து நேசமணி அவர்களுக்கு இப்படி அடிபட்ட சம்பவத்தை கேட்டு பல தொண்டர்கள் அவருடைய தொண்டர்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. அதில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் ரொம்பவே கொந்தளிச்சு தன்னுடைய ஆதங்கத்தையும் தன்னுடைய வருத்தத்தையும் பகிர்ந்துக்கிறார். நம்மளோட பாருங்க. ஒரு போராட்டம் நடத்தான் தண்ணி தீர்மானிச்சிட்டு போராட்டம் பரையும்போல் நீங்களுக்கு சோதியம் உள்ளில் வரும், ஆருக்கெதிராய போராட்டம் என்ன? ஆருக்கும் இல்ல. தலையில் ஹேமர் எடுத்துட்ட அண்ணன்റെ மகன், அவனும் ஆ ஹேமர்னும் எதிராயிட்டான் ഞങ്ങളുടെ போராட்டம் நிறுத்தில்ல.
இவர் மாதிரியே இன்னும் நிறைய தொண்டர்கள் உலகம் முழுவதும் தங்களோட வருத்தங்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இதை தொடர்ந்து நம்மளுடைய செய்தியாளர் திரு நரேந்திர மோடி இரண்டாவது முறை பிரதமராக பதவியேற்க போறாரு இல்லையா, அங்க போய் அந்த செய்திகளை சேகரிக்கிறதுக்காக கலந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா இப்ப வந்து டெல்லியில இருக்க பிஎம் நரேந்திர மோடியோட ஓத்திங் செரமனி பின்னாடி நடந்துட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இருந்து எல்லா விதமான ஜேர்னலிஸ்டும் இங்க வந்திருக்காங்க. சிஎன்என், பிபிசி அந்த மாதிரி பல பெரிய பெரிய நியூஸ் சேனல் இருந்து இங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருமே ஒரே விஷயத்த தான் பேசிட்டு இருக்காங்க, பிஎம் நரேந்திர மோடியோட ஓத்திங் செரமனி பத்தி இல்லைங்க. இங்க வந்து கான்ட்ராக்டர் நேசமணி எப்படி இருக்காருன்னு ஒரே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. கான்ட்ராக்டர் நேசமணியை பத்தி நிறைய தகவல் வந்து வெளிநாட்டுல இருந்து கண்டுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாவே இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உள்ள வர்ற போது பிஎம் நரேந்திர மோடி என்னை மட்டும் தனியா கண்ணை காட்டி சைட்ல வர சொன்னாரு. அங்க போற போது அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் சொன்ன தகவல் படி பாத்தீங்கன்னா இது வந்து உள்நாட்டுல நடந்த சதி இல்ல, இது வந்து பாகிஸ்தான் நடத்தின ஒரு சதினு கூட சொல்றாரு. அதை கண்டு எந்த விதமான மிசைலும் நாங்க எல்லாமே ரெடியா வச்சிருக்கோம், நேசமணிக்காக எது வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அப்படி நேசமணிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா 10,000 கோடிக்கும் மேல செலவு பண்ணி அவருக்கு ஒரு பிரமாண்டமான சிலையும் இங்க வந்து தமிழ்நாட்டில் வைக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேசமணி இந்த ஓத்திங் செரமனி முடிஞ்ச உடனே அடுத்த பிளைட் பிடிச்சு தமிழ்நாட்டுக்கு பிஎம் நரேந்திர மோடி வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம செய்தியாளர் கொடுக்குற தகவலை பார்க்கும்போது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில நேசமணி அவர்களை தாக்கணுங்க மேல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. சற்று முன் கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, நேசமணி அவர்கள் தாக்கப்பட்டது தொடர்பான ஒரு வீடியோ காட்சி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது உங்களுக்காக திரையிடுறோம், பாருங்க. பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளியான ஒரு வெற்றி திரைப்படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். விஜய், சூர்யா மற்றும் வடிவேலு இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்த ஒரு காமெடி காட்சி தாங்க அந்த காட்சி நீங்கள் பார்த்தது. அந்த காட்சி தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் 2 நாட்களாக உலக அளவில் ட்ரெண்டாகிருக்கு, வைரலாகிருக்கு. ஹேஷ்டாக் ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்ற இந்த ஹேஷ்டாக் எங்கேருந்து உருவாச்சு, எப்படி இது ட்ரெண்டாச்சு அப்படின்றத பார்க்கும்போது, சிவில் இன்ஜினியரிங் லேர்னர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் பேஜில் ஒரே ஒரு சுத்தியலுடைய புகைப்படத்தை போட்டு இந்த டூல வந்து உங்கள் கண்ட்ரியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்வி தான் இது உருவானதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கு. அந்த கேள்விக்கு ஒரு நபர் பதிலளிச்சிருக்கார், விக்னேஷ் பிரபாகர். அவர் சொல்கிறப்ப, இதை எங்கள் ஊரில் சுத்தியல்னு சொல்லுவாங்க, இதை எதுலையாவது அடித்தோம்னா டங் டங்னு சவுண்டு கேட்கும். பெயிண்டிங் கான்ட்ராக்டர் நேசமணி வந்து ஜமீன் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த சுத்தியல் அவர் தலையில் விழுந்துருச்சு, ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காரு. அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி அவருடைய நண்பர் தான் இவர், வெங்கடேஷ் பிரபாகர். ஐயோ, அவருக்கு இப்போ என்னாச்சு, எப்படி இருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்க, அதுக்கு திரும்பவும் இவர் பதில் சொல்கிறாரு, அங்கே இருக்கவங்களாம் அவருக்கு தண்ணி தெளித்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஓரளவுக்கு காப்பாற்றிட்டாங்க, இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, ஆஹா உண்மையிலேயே அவருக்கு சீக்கிரம் குணமாகணும், ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை போட, ஆமாம் ப்ரே ஃபார் நேசமணின்னு இவரும் சொல்ல, இப்படியே இந்த ஹேஷ்டேக்கு இந்த கமெண்ட் ரொம்பவே வைரல் ஆகி ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து உலகம் முழுவதும் ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, மீம் கிரியேட்டர் சும்மா இருப்பாங்களா, அந்த ஹேஷ்டேக் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் வச்சு நிறைய மீம்ஸ் வந்து தட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மீம்ஸுமே 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக தாங்க போயிட்டுருக்கு. அதில் ஒரு சிலவற்றை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். தற்காலிக கான்ட்ராக்டராக கோபால் அவர்கள் பதவியேற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் தற்காலிக முதலமைச்சராக பதவியேற்றவங்களுடைய இதை வச்சு அவங்களுடைய ஃபேஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு கோபால் அவங்களுடைய ஃபேஸை தூக்கி வச்சு ஒரு மீம் தட்டி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டு இந்த நேசமணி அவர்கள் சம்மந்தப்பட்ட கதையும் வச்சுருக்காங்க. பிரபல கான்ட்ராக்டர் நேசமணி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவசர கால கூட்டத்தில் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டசபையிலலாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் ஒருத்தர் என்ன பட்டிருக்காருன்னா, நேசமணி அவர்களுடைய இந்த விஷயம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்பில் ஒத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு மீமையும் தட்டி விட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சிகளை வச்சு ஒரு சில மீம்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு வரக்கூடிய ஒரு காட்சியோட ஃபோட்டோவை வச்சு நேசமணி அவர்களுக்கு தாக்குறதுக்கு முன்னாடி மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு மீமை தட்டி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காட்சியில் வடிவேல் அவர்கள் அந்த நேசமணி அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருந்த வடிவேல் அவர்களை கொண்டு போய் மரத்துக்குள்ளே வச்சு ரெண்டு பேர் அடிக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த காட்சியில் வச்சு கொலை செய்ய முயற்சி நடந்திருக்கு, மர்மமான நபர்கள் அப்படின்ற மாதிரியும் மீம்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய மீம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டே இருக்க ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மீம்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பாகுபலியிலிருந்து வர சாங் இன்னும் வேறு படத்தில் வரக்கூடிய சாங்குன்னு போட்டு மேட்ச் பண்ணி ஒரு 30 செகண்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை கிரியேட் பண்ணி அதை ஸ்டேட்டஸில் வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸும் வைரல் ஆகிட்டு இருக்குங்க. நேசமணி தலையின் எக்ஸ்ரே ஆதாரத்துடன் அண்ணன் சீமான்,
நேசமணி அவர்கள் தாக்கப்பட்டது குறித்து நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும், சீமான் ஆவேசம் அப்படின்ற ஒரு மீமையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மீமும் ரொம்பவே வைரலாயிருக்கு. இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாவது முறை பிரதமராக பதவியேற்க இருக்கிறாரு. அதுக்காக அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி ஹேஷ்டாக் மோடி சர்க்கார் 2 அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க பாஜகவை சப்போர்ட் பண்ணுறவங்களாம். ஆனால் அந்த ஹேஷ்டாகை பின்னுக்கு தள்ளிட்டு நேசமணி சம்பந்தமான வீடியோக்கள், நேசமணி சம்பந்தமான ஹேஷ்டாக் மற்றும் இந்த விஷயங்கள் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கு. அதுக்கும் ஒரு மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பாகுபலி முதல் பாகத்தில் வரக்கூடிய ஒரு இன்டர்வல் சீனில் பார்த்தீங்கன்னா ராணா அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து ஒரு செலவு வைப்பாங்க தங்கத்தில். அந்த செலவு உருவாகிறதுக்கு முன்னாடி அப்படியே இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு மிகப்பெரிய சிலையாக பாகுபலி அவங்களுடைய சிலையை காமிப்பாங்க. அந்த மாதிரியான காட்சியை வச்சு கீழே சின்ன சிலைக்கு வந்து மோடி சர்க்கார் 2 அப்படின்ற ஹேஷ்டாகை ஹெட்டிங்காக கொடுத்துட்டு பெரிய சிலைக்கு வந்து ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்ற ஹேஷ்டாகை ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ப்ரே ஃபார் நேசமணி ஹேஷ்டாக் இவ்வளோ பெரிய ட்ரெண்டான பிறகு அது முத முத கிரியேட் பண்ண, அதாவது அந்த கமெண்ட்டை ஃபஸ்ட்டு கொடுத்த விக்னேஷ் பிரபாகர் அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, சத்தியமாக நாங்கள் இப்படிலாம் ட்ரெண்ட் ஆகணும்னு பிளான் பண்ணிலாம் எதுவுமே பண்ணல, ரொம்ப எதர்ச்சியாக அவங்க சுத்தியில் பற்றி கேட்டோடனே எனக்கு அந்த சீன் ஞாபகம் வந்ததுனால நான் அதை போட்டுட்டேன். அதுக்கு என்னுடைய நண்பர் தான், அவரும் பிளான் பண்ணி இப்படி கேட்கணும்னு கேட்கல, நான் அந்த கமெண்ட் போட்டதுனால அந்த கமெண்ட்டுக்கு வந்து அவரை பற்றி தெரியாத மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்க அந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல அப்படியே அது வந்து இவ்வளோ பெரிய ட்ரெண்ட் ஆகிடுச்சு, நாங்கள் எதுவும் பிளான் பண்ணிலாம் பண்ணலை, இருந்தாலும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்காரு. இந்த விஷயம் இப்போ ட்ரெண்டான பிறகு அந்த திரைப்படத்தில் நடித்தவங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் கிடைச்ச மாதிரின்னு கூட சொல்லலாங்க. அவங்க சம்மந்தப்பட்டவங்க அதில் நடித்தவங்களெல்லாம் போய் வீடியோ எடுக்கிறது, அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி அந்த திரைப்படத்தில் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற கேரக்டரில் நடித்த ரமேஷ் கண்ணா அவர்கள்கிட்டையும் ஒரு பேட்டி எடுக்கப்பட்டிருக்கு. அவரும் அது சம்மந்தமான தன்னுடைய சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்திருக்காரு. மேலும் அவர் சொல்கிறப்ப, இந்த விஷயம் இப்போ ட்ரெண்டானாலும் ஆச்சு, என்னால் உட்கார முடியல சாப்பிட முடியல, ஏகப்பட்ட ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, நான் வந்து டைரக்டர் கிட்ட மட்டும் பேசினேன், இது செகண்ட் பார்ட் கூட போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் தகவல்களை கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த காட்சியினுடைய ஹீரோ வடிவேல் அவர்கள், ஏன்னா நேசமணி அப்படின்ற கேரக்டர் வந்து அவர் தான் நடிச்சிருந்தார், மிகச்சிறந்த ஒரு நடிகருங்க. அவருடைய இடத்துக்கு இப்போ வரைக்கும் யாருமே இல்லை அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை தான், மறுக்கப்பட முடியாத விஷயம்தான். இப்போ வரைக்கும் கவுண்டமணி மற்றும் வடிவேலு இவங்க இல்லைனா மீம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை அப்படின்றத வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணுறவங்களே எவ்வளவோ முறை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி மீம் கிரியேட்டர்ஸ்க்கு வாழ வைக்கக்கூடிய காமெடியன்களில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வடிவேலு அவர்கள். அவர் வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றி, நமக்கு வந்து மக்கள்கிட்ட இருக்க மாஸ் வந்து இன்னும் குறையலை அப்படின்றது மட்டும் இது மூலியமாக தெரியுது, கடவுள் வந்து இப்படிப்பட்ட ஒரு இடத்த கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்துக்களை ரொம்பவே சந்தோஷமாக பகிர்ந்து கொண்ட வடிவேலு அவர்கள். மேலும் சொல்கிறப்ப, சித்திக் அவர்கள் தான் இந்த சீனை வந்து கிரியேட் பண்ணது, நாங்கள் சும்மா நடித்து தான் கொடுத்தோம், எல்லா கிரெடிட்ஸும் அவருக்கு தான் போய் சேரணும், அவரையும் பெருமைப்படுத்தியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தி ரூஸ்டர் நியூஸ் டீம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.